ஹலோ வணக்கம், சக்தி வயர் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த பூஜை கூடை, பூஜை தட்டுன்னு சொல்லலாம், நம்ம அதை போடுறது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இப்போ கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ஒரு தேங்காய், ரெண்டு வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சோம்னா அர்ச்சனை தட்டு அதில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது நம்ம வயர்லையே அந்த மாதிரி பின்னியிருக்கோம். டபுள் கலர் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன், சொத்து ஒயரு, கிளாஸ் ஒயர். இதே மாதிரி நம்ம இன்னும் ஒன்று போடலாங்க, டார்க் ப்ளூ கலர், ஒரே கலரில் போட போகிறோம். இதுக்கு ஒரு அரைக்கட்டு ஒயர் இருந்தால் போதுங்க, மொத்தம் அரைக்கட்டு வரும் ஒயர். அர்ச்சனை தட்டு நம்ம ஒயர்லேயே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது விளக்கு வச்சோம்னா கரெக்டாக ஒரு அஞ்சு விளக்கு சரியாக இருக்குது. கீழே நம்ம அஞ்சு விளக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. தேங்காய் பழம் ஒரு செட்டு கரெக்டாக இருக்குங்க. இப்போ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் கிளாஸ் ஒயரு டார்க் ப்ளூவில் ஒரே கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆர்டர், இது மாதிரி ஒரு பத்து பீஸு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரே கலரில் நம்ம போட போகிறோங்க. அந்த வீடியோ பாருங்கள். இது கிளாஸ் ஒயரு, நாலு ஸ்கேல் அளவு எடுத்துக்க போகிறோம். நாலு ஸ்கேல் அளவில் இருபத்தி நாலு ஒயர் எடுத்து பன்னெண்டு முடித்து தனித்தனியாக போடணுங்க. பாருங்கள், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, கரெக்டாக நம்மளுக்கு நாலு ஸ்கேல் போதும். இப்போ பாருங்கள், இதில் நம்மளுக்கு கிளாஸ் ஒயரு, இதிலே நம்மளுக்கு ரெண்டு எண்டு இருக்கும் பாருங்கள். வயருக்கு ஸ்டார்டிங் ஒன்று, இது உள் ஒயர் வந்து ஸ்டார்ட் ஆகிறது, இது வந்துட்டு சுற்றி இருக்க மேல் ஒயர். இதையும் நான் ரெண்டு ரெண்டாக சேர்த்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரே இதிலையே நம்ம ரெண்டு ஒயர் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் ரெண்டு கட்டு மூணு கட்டு வெட்டுறதுன்னா எப்படி ஒரே மாதிரி வச்சு வெட்டுறதுன்னு சொல்லியிருந்தேன். இது நம்மளுக்கு டைம் வந்து நிறையா சேவ் ஆகுங்க. ஒரு கட் பண்ணுறதுலையே நம்ம ரெண்டு ஒயர் வந்துடும் பாருங்கள், அது பாட்டுக்கு அது வந்துகிட்டே இருக்குது. நான் வந்துட்டு செல்லுலேயே தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், முடிஞ்சளவு கிளியராக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் கேமரா பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு நான் எடுக்கலைங்க, என்னோடய செல்ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்து அதிலேயே நான் எடிட்டிங்கு எதுவுமே செய்கிறதில்ல. வீடியோ எடுக்கும்போது பேசுகிறது தான், அதை அப்படியே நான் போட்டுருவேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக ரெண்டு ஒயருமே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது பார்த்திங்களா, எந்த சிக்குமே ஆகாது. இதே மாதிரி இருபத்தி நாலு ஒயர், டுவெண்ட்டி ஃபோர் ஒயர், ஃபோர் ஸ்கேல் மெஷர்மெண்ட். இது ஒரு ரெண்டு பார்ட் அந்த வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ நம்ம எத்தனை ஒயர் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பன்னெண்டு ஒயரு ப்ளஸ் இந்த ஒன்று ஃபஸ்ட் அளவெடுத்து வெட்டினோம் பாருங்கள், அது ஒரு ஒயர் இருக்குது. இதை பன்னெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு முடித்து போட்டுக்கலாம். பன்னெண்டையுமே அப்படியே நான் ரெண்டாக மடக்கிறேன் பாருங்கள், அந்த முனியையும் இந்த பக்கம் இருக்கிற பன்னெண்டையும்
சேமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வயரும் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா நம்ம இழுத்து விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் வரலாம். ஒவ்வொரு வயராக எடுத்து மடக்காமல் நம்ம மொத்தமாக அந்த மாதிரி மடக்கலாங்க. இப்போ அப்படியே நம்ம போட வேண்டியதான் நார்மல் நாட்டு. இப்படி வைக்கும்போது நம்ம எவ்வளோ சின்னதாக ஒரு வயர் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் இதை வச்சுக்கிட்டோம்னா இந்த வயர் சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு தேவையில்லைங்க. லைட்டாக இங்கிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் இழுத்து விடுறோம். இப்போ பாருங்கள் ஒரே அளவு தான் இருக்கும், ரொம்பவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பட்டனும் போட்டுக்கலாம். நம்ம இந்த பிடிச்சதை நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னாவே கரெக்டாக இருக்குங்க நம்ம மடக்கினது. இருபத்தி நாலு வயர் வெட்டி 12 முடித்து இதே மாதிரி போடுங்க. கிராஸ் நாட் கூட எப்படி போடுறோமோ அது மாதிரி தான் நம்ம அடி போட போகிறோம். இப்போ ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த 12 வயரையும் நம்ம போட்டோம்னா 6 முடிச்சு வரும். திருப்பி இன்னும் ஒரு செட்டு நம்ம வயர் வெட்டணும். பன்னெண்டு முடிச்சு போட்டுட்டு வாங்க அடுத்து எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். 12 வயர் வெட்டிட்டு 6 முடிச்சு போட்டோம். திருப்பி 12 வயர் வெட்டுறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு ஒரு வயர் மட்டும் ஒன்றா இருக்குது, இன்னும் ஒரு வயரு ஒரு சிங்கிள் பிட்டாக வெட்டிக்கலாம். சிங்கிள் பிட்டாக வெட்டிட்டு திருப்பி நம்ம இந்த ரெண்டு வயரையும் எடுத்துட்டேன். ரெண்டையும் சேமாக வச்சு வெட்ட போகிறோம். இப்போ மொத்தம் நம்மகிட்ட கையில் 4 வயர் இருக்குது. இப்போ இது ரெண்டு திருப்பியும் ரெண்டாக தான் வைக்கிறேன் பாருங்கள். ரெண்டு வயருமே சிக்கில்லாமல் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஆறு இன்னும் ரெண்டு எடுத்துட்டோம்னா 8 வயர் வந்துடும். அடுத்து 10 இன்னும் 2 வயர் வெட்டினா முடிஞ்சுங்க. 12 எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக நம்ம வெட்டி முடிச்சிட்டோம் வயரை.
நம்ம இப்படியே கட்டி வச்சுக்கலாம். அப்படியே கட்டு அதே மாதிரியே இருக்குது பாருங்கள், சேஃப் மாறாமல். இதை ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுக்கலாம். அடுத்து சுத்து ஒயருக்கு நம்மளுக்கு தேவைப்படுங்க. அது இதை ரெண்டாக மடித்து மறுபடியும் நம்ம 6 முடிச்சு போட போகிறோம். மொத்தம் நம்மளுக்கு 12 முடிச்சு இருக்கணும். இதே மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்க வயர்லாம் சமமாக வச்சு வச்சுக்குவோம். இது ஃபுல்லாக சாதா முடிச்சு போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.